மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன், விரைவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதில் வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வருகிற தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று போராட்டத்தை தொடர்ந்து நடத்திடும் என்ற உறுதியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். யாருடைய காலிலேயே போய் விழுந்து பதவியை பெற்றீர்களே, ஏன் கவர்னரத்திலே போய் மன்றாட முடியாதா? காலிலே விட வேண்டாம், போய் அழுத்த திருத்தமாக கேட்க முடியாதா? ஆக அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்திருப்பதற்கு நியாயமா? நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது, நம்ம கிட்ட கேட்கறாங்க அது எப்படி பண்ண சொல்லுங்க, அந்த ரகசியத்தை சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறி போக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர்களுக்கு தான் இருக்கு. நீ எங்க வேணாலும் நடத்தி காட்டலாம், பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது. நீட்டை மாத்த முடியாது, வந்துருச்சு, இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று கேள்விகள் எழலாம். இது தமிழ்நாடு, எந்த சரித்திரத்தையும் நீங்க போட்ட மனுநீதி சாஸ்திரத்தையே மாற்றி காட்டிய தமிழ்நாட்டுல எங்களால நீட்டை மாத்த முடியாது நினைக்கிறீங்களா? நீட் தேர்வுல விளக்கே பெரிய பெற முடியலன்னா மாணவன் எழுதுறதுக்கு காப்பி அடிக்கிறாலும் விடுவோமா? நாங்க மந்திரியா இருந்தா கண்டிப்பா செய்வோம். நீ பீகார்ல காப்பி அடிக்கிறீங்க, மத்திய பிரதேசல காப்பி அடிக்கிறீங்க, திறந்து விட்டு எல்லாம் எழுதுறீங்க, அப்புறம் தமிழ்நாட்டுல மட்டும் நாங்க உத்தம சீலர்களா எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது? சாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்குறையும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்ட? யாரை ஏமாத்த? அயோக்கியதனம் இல்லை, முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கறேன். நாளைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு, சூரியனை பிடிச்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டு செக்ரட்டரியில் வைக்கணும்னு சொல்றாரு, சாத்தியமா? சாத்தியமா? ஆனால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சூரியனை பிடிச்சு கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கட்டுவோம்னு தீர்மானம் போட்டா முட்டாள் யார், முட்டாள் யார்? அப்ப இப்ப சொல்றேன்னா சாத்தியமே இல்லைன்னு. அப்ப தீர்மானம் போடும் போது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிருக்கு, சாத்தியமே இல்ல, தீர்மானம் போட முடியாது சொல்லி இருந்தா நீ யோக்கிய. ஆனா ஊரை ஏமாத்துறதுக்கு தீர்மானம் போட்டுட்டு அந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கிட்ட எங்க இருக்குன்னே தெரியாம கூட போயிடுச்சு போயிடுச்சு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருந்த ஒரு முதலமைச்சர் என்ன செத்துங்கன்னு கேக்குறேன். ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனசுல போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார்ந்து வேற நியாயமா? நான் என்ன கேக்குறேன், ஒன்னால சாத்தியம் இல்லைங்கிற இல்ல, உங்க அம்மா எப்படி இருந்துச்சு? உங்க அம்மா நிறுத்த முடியாத ஒன்னால நிறுத்த முடியல, அப்ப எதுக்கு உங்க அம்மா ஆட்சி வேணும்? புரியல உனக்கு? உங்க அம்மா கொண்டு வந்ததை ஒன்னால நிறுத்த முடியல, அப்புறம் எதுக்கு அம்மா ஆட்சி வேணும்? அம்மா வழியில் எப்படி நடக்கிற? அப்ப அம்மா வழியில நீ நடக்கல, அப்ப அந்த விளம்பரம் போய் தானே? அதுக்கு என்ன சொல்றாங்க, மத்திய அரசாங்கம் சொன்னபடி. மத்திய அரசாங்கத்துல யார் இருக்கா? நீ சொல்றத அவர் செய்யறாரு, அவர் சொல்ற நீ செய்யறாரு, அவ்வளவுதானே. உங்க நீ அவர் கால சொல்லி குடிக்கிற, அவர் உன் தலையை தட்டு தடவுறாரு. சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு இருந்து நம்ம கூட வந்து கோயம்புத்தூர்ல செல்வா இணைந்திருக்காங்க. வணக்கம் செல்வா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் நாகராஜ், சூப்பரா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு செல்வா. நான்கு நேரி கொடூரமும் நீட் நாடகமும், அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். உங்களுக்கு தெரியும், நான்கு நேரியில வந்து ஒரு ஒரு ஜாதி வெறியாட்டம்னே சொல்லலாம், அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு சைட்ல வந்து நீட் வந்து தற்கொலை. ஆனா நம்ம பாக்குறோம், எல்லா எக்ஸாம்லயும் தோல்வி அடைந்த யாராவது ஒன்னு ரெண்டு பேர் வந்து அங்கங்கே ஆங்காங்கே வந்து தற்கொலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. தற்கொலை வந்து நம்ம எப்பவுமே சப்போர்ட் பண்றது கிடையாது. தற்கொலைன்றது ஒரு மிக கொடூரமான விஷயம். எந்த மாணவர்களும் எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கு, யாருமே தற்கொலை பண்ணிக்க கூடாது அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்றோம். தற்கொலை பண்ணும்போது அந்த மாணவர்களோட நண்பர் என்ன சொல்றாங்க, 25 lakhs கொடுத்து தான் சார் சேர்றோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற சொல்றாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பேச வேண்டியிருக்கு. ஒரு திசை திருப்புதல் முயற்சியாகவும் மாறிடுச்சா இந்த நீட் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து மக்களிடையே இருந்திருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 2021 தேர்தலுக்கு வந்து அந்த மார்ச் மாதம் வந்து கரூர்ல பேசும்போது வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னால், வெக்கம், மானம், சூடு, சுரணை இருந்தால் நீ நீட்டை விளக்குங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்டாரு. இப்போ அவர் தந்தையை பார்த்து அதே கேள்வி கேட்பாரான்ற கேள்வியும் மக்களிடையே இருந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். செல்வா, நாங்குநேரி
இப்பதான் வந்து அந்த திருநெல்வேலியிலேருந்து உங்களுக்கு தெரியும் மனம் அந்த கலந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வெளியே வரும்போது அது ஒன்றுமே கண்டுபிடிக்கல இந்த அரசு, யார் கண்டுபிடிச்சாங்கன்னு எதுவும் பண்ணலை. வெளில வரும்போது நாங்குநேரி சம்பவம் நடந்திருக்கு, சமூக நீதி காவலர் அரசு நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த அரசுக்கு இது பெரிய சேலஞ்சா இருக்கா செல்வா? திமுக வந்து குறிப்பாக வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சமூக நீதியின் காவலர்கள் ஜாதி நாங்கள் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பள்ளி மாணவன் இது வந்து ஏதோ ஒரு நாளில் ஒரு உணர்ச்சி வேகத்தில் நடந்த நிகழ்வு கிடையாது. அந்த இப்போ இன்றைக்கி தாக்கப்பட்ட மாணவன் வந்து ஒரு மாதத்துக்கு முன்பாகவே சாதிய கொடுமைக்கு ஆளாயிருக்கிறான். அதன் பிறகு பள்ளிக்கு செல்லவில்லை. அதன் பிறகு ஆசிரியர்கள் ஒரு சில முயற்சிகள் எடுத்து மீண்டும் அவனை பள்ளிக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்த பிறகு இந்த மாணவர்களால், குற்றம் சாட்டப்பட்ட மாணவர்களால் கொடூரமாக வீட்டுக்குள்ள புகுந்து வெட்டியிருக்காங்க. இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தா, ஒரு சாதாரண மாணவன், பிளஸ் டூ படிக்கிற மாணவன், 16-17 வயது, அதில் குற்றம் சாட்டப்பட்ட 6 பேர் பார்த்தோம்னா 15-17 வயசுக்குள்ள, அந்த வயதில் இருக்கும் மாணவனுக்கு அருவாள் எடுத்து இன்னொருத்தனை வெட்ட வேண்டும் அப்படிங்கிற உணர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் போதையின் கீழ் இருக்கணும். அவன் வந்து குடிச்சிட்டு போனானா, டாஸ்மாக்ல சரக்கு வாங்கி குடிச்சானா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே அரசு பள்ளிகளில் போதை பொருட்கள் புழக்கம் அதிகமாக இருக்கு. கஞ்சா பயன்படுத்துறதா சொல்றாங்க, பகிரமான குற்றச்சாட்டு இருக்கு. மாணவர்களே ரொம்ப ஈஸியா நீங்க சொல்றீங்களே செல்வா, அரசாங்க பள்ளி மாணவர்கள்னு ஒரு இது சொல்றீங்க, அது எப்படி, இது எப்படி ஏத்துக்க முடியும் இந்த குற்றச்சாட்டை நம்ம ஓப்பலாம்? இல்ல, அரசு பள்ளி மாணவர்கள் இது வந்து எங்க எல்லா பக்கம் இருக்கிற உண்மைதான். நம்ம வந்து இது ஒன்றும் புதுமையா சொல்ல கிடையாது. நீங்க வந்து இன்னைக்கு தினசரி செய்திகளை படிச்சாலே தெரியும் எவ்வளவு வந்து போதைப் பொருட்கள் பழக்க வழக்கம் இருக்கு. பள்ளிக்கு அருகாமையில கடைகள் இருக்கு. அப்ப யாரு அவர்களுடைய டார்கெட் கஸ்டமர்ஸ்? யாரு? பள்ளி மாணவர்கள் தானே. நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஆசிரியர்களிடம், அரசு பள்ளி ஆசிரியர்களிடம் நீங்க ஒரு சர்வே பண்ணாலே போது எந்த அளவுக்கு இந்த பழக்கம் புழக்கத்தில் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாணவர்கள் நாங்க நேரில இந்த பள்ளி மாணவர்கள் 6 பேர் யார் யார் போய் தாக்குனாங்களோ அந்த 6 பேருமே நிச்சயமாக கட்டாயமாக போதையில் இருந்திருக்க வேண்டும் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அரசு அதை மறைத்து விட்டது. இப்போ வந்து நமக்கு ஒரு நாள் கழிச்சு கைது பண்றாங்க. அப்போ வந்து அந்த டெஸ்ட் எடுத்தாலும் நமக்கு தெரியாது. போதையின் கீழ் இருந்த ஒரு மாணவனால் மட்டுமே இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட முடியும். அரசு முக்கியமான பிரச்சனை வந்து அரசு பள்ளி மாணவர்கள் ஒழுக்கம். இன்னைக்கு எந்த ஆசிரியருக்கும் போதுமான மரியாதை கொடுப்பது கிடையாது. ஆசிரியர்களை வந்து மிரட்டுறாங்க. இதில் இன்னும் வந்து முக்கியமான காரணம் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மாணவனின் பெரியப்பா வந்து திமுக ஒன்றிய செயலாளர். அவன் நமக்கு வந்து அந்த மாணவர்கள் அதிகாரம் இருக்கு, அதிகார திமிர் இருக்கு, போதை இருக்கு, போதை வெறி இருக்கு, கூடவே சாதி வெறி. இந்த மூன்றும் இணைந்ததால தான் இந்த குற்றம் நடந்திருக்கு. இது விரிவாக தமிழகம் முழுவதும் தீவிரமாக விவாதிக்க வேண்டிய தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனை. இது ஏதோ வந்து ஒரு இடத்துல நடக்கிறது கிடையாது. இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் 2022 மாணவர்கள் போதையின் கீழ் இருந்த மாணவர்கள் போய் கொலையை பண்ணியிருக்காங்க. காரணம் சாதி பிரச்சனையினால 2022 திருநெல்வேலி மாவட்டத்தில் கொலை நடந்திருக்கு. ஒரு பள்ளி மாணவன் இறந்திருக்கிறான். குற்றம் சாட்டப்பட்டவர்களும் பள்ளி மாணவர்கள். அவர்கள் கூர்நோக்கு பள்ளியில் வந்து விட்டுருக்காங்க. அதன் பிறகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, இது போன்ற சாதிய கொடுமைகள் தமிழ்நாட்டில் எங்கும் நடக்காமல் இருப்பதற்கு தீவிர முயற்சி எடுப்போம்னு சொன்னார். என்ன முயற்சி எடுத்திருக்காங்க? இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்திருக்கு, அதே மாவட்டத்தில் திரும்பவும் நடக்குது. நீங்க என்ன முயற்சி எடுத்தாங்க? இது பள்ளி கல்வித்துறையின் தோல்வி. இதை மறைக்கவே இந்த நீட் விஷயத்தை திரும்பவும் ஊதி பெரிதாக்குறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மகனுக்கும் தந்தைக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல். இது போன்று நடக்கக்கூடாது. எந்த மாணவனும் இறக்கக்கூடாது. எந்த மாணவனுக்கும் இது போன்ற எண்ணமே வரக்கூடாது.
அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த மானன் குடும்பத்துக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல். மகனம் இழந்து தந்தையம் இழப்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய மிக கொடூரமான சூழ்நிலை. அது எந்த வீட்டு நடக்கூடாது நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த விஷயத்துல திமுக எப்படி அரசியல் பண்றாங்கன்னு பாருங்க. நீட் என்பது 2017 செயல்பாட்டுக்கு வந்தது, நடைமுறைக்கு வந்தது நம்ம வச்சுக்கலாம். நடைமுறை வந்ததுக்கு பின்னாடி முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் மனைவி அவர்கள் தெளிவாக டெல்லியில ஒரு பேட்டி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டிற்கு எந்த காலத்திலும் நீட்டிலிருந்து விலக்கு கிடைக்காது, அது போன்று தெளிவான உறுதியான இறுதியான தீர்ப்பு வாங்கிவிட்டோம், இந்த வருடம் முதல் நீட் அமலுக்கு வருகிறதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பல்வேறு கட்டங்களை கடந்து இன்னைக்கு உறுதியாயிருக்கு. அப்ப தமிழக அரசோட முயற்சி என்ன செய்ய வேண்டும் நம்ம கேட்டோம்னா, உச்ச நீதிமன்றத்தில் தான் இவங்க போராட வேண்டும். இந்திய அரசு, மோடி அவர்கள் தலைமையிலான அரசு எந்த வகையில் ஒரு மாநிலத்துக்கு மட்டும் விலக்கு அளிக்க முடியும்? மற்ற மாநில மாணவர்கள் வந்து வழக்கு போட மாட்டாங்களா? நீங்க வந்து உச்ச நீதிமன்றம் முடிவு செய்யப்பட்ட, உச்ச நீதிமன்றத்தால் இறுதி செய்யப்பட்ட ஒரு வழக்கை ஏன் நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போக மாட்டேங்கிறீங்க? இதுவரைக்கும் தமிழக அரசு என்ன காரணத்தால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதியவில்லை? அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம், மாணவர்கள் வந்து நீட் தேர்வை பொறுத்தவரை இன்றைய அளவில் தேசிய அளவில் முதலிடம் பெறக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க தயாராயிட்டாங்க. மாணவர்கள் வந்து நீட் தேர்வுக்கு முழுக்க முழுக்க தயாராகிவிட்டார்கள், வெற்றி பெறுகிறார்கள், மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறார்கள். ஈரோட்டில் வந்து நம்ம சென்ற வாரம் வந்து ஈரோட்டில் ஒரு நடுத்தர குடும்ப விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், நடுத்தர விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து கொல்கத்தா இஎஸ்ஐ அரசு கல்லூரியில் வந்து எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கியிருக்காங்க. ஈரோட்டில் இருந்து விவசாய குடும்பத்து பெண் வந்து கொல்கத்தா போகிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் நீட் என்ற தேர்வு இந்தியா முழுவதும் ஒரே தேர்வாக இருக்கின்ற காரணத்தால் மட்டுமே நம்முடைய மாணவர்கள் வெளி மாநிலத்தில் ஆல் இந்தியா கோட்டால 15% இருக்கு. அந்த வெளி மாநில கோட்டாவை நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு போய் எடுத்து படிக்கிறாங்க, பல்வேறு மாநிலத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி எந்த தகவலும் வெளியே வருவதில்லை. நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம 5000 சீட்டுக்கு மேல எம்பிபிஎஸ் சீட் இருக்கு. அதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற இடங்கள்ல கிட்டத்தட்ட 100,000 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கு இந்தியா முழுவதும். அந்த 100,000 எம்பிபிஎஸ் இடங்கள்ல 15% 15,000 சீட்டு வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போறாங்க. அந்த ஆல் இந்தியா கோட்டால தமிழக மாணவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. தமிழக மாணவர்களுக்கு எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும்னா அவர்கள் நீட் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். அந்த வாய்ப்பை நீட் வழங்கி இருக்கிறது. நம்முடைய மாணவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு வழங்கியிருக்கு. பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 11 புதிய கல்லூரி கொடுத்திருக்காங்க. அதன் மூலம் அரசு கல்லூரியில 1,695 சீட் புதுசா வந்திருக்கு. புதிய மருத்துவக் கல்லூரிகள், பழைய மருத்துவக் கல்லூரி சென்னையில் இருக்கு, கோயம்புத்தூர், இந்த மருத்துவக் கல்லூரிகள்ல எண்ணிக்கை எம்பிபிஎஸ் இடங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு நிதி கொடுத்திருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் 3000 இடங்களுக்கு மேல அரசு கல்லூரிகளும் இருக்கிறது, 3000 இடங்களுக்கு மேல, அதுல 7.5%. இதுவும் பாஜக கொடுத்தது தான். அப்போதைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள் ஏப்ரல் 15, 2017 அன்று சென்னை விமான நிலையத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசு குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வால் சில சங்கடங்கள் ஏற்படுகிறது. அவர்கள் ஒரு நகர்ப்புறத்தில் படிக்கும் பணக்கார மாணவனிடம் போட்டி போடுவதில் சிக்கல் இருக்கிறது அப்படின்னு வந்து நம்புனாங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வரட்டும், அந்த சட்டத்தை நாங்கள் அனுமதி வாங்கி தருகிறோம், குடியரசுத் தலைவரிடம் அனுமதி வாங்கி கொடுத்து அமலுக்கு கொண்டு வருகிறோம் அப்படின்னு 2017 சொல்லிட்டாங்க. ஏதோ அரசியல் காரணங்களுக்காக 3 வருடம் 2017, 2018, 2019 3 வருடம் அது கொண்டு வரல, 2020 கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு இன்று வந்து உங்களுக்கு வருடம் 400 மாணவர்களுக்கு மேலே வந்து எம்பிபிஎஸ் அரசு பள்ளி மாணவர்கள் எம்பிபிஎஸ்ல படிக்கிறாங்க. ஆக மொத்தம் நீட்
தொடர்பான சிக்கல்கள் மாணவர்கள் மத்தியில் கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து அது அனைவரும் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் அது நீட்டுக்கு தேவையான சிலபஸ் அது கூட மாத்திட்டாங்க. போன ஆட்சியிலே வந்து பிளஸ் டூ சிலபஸை மாத்திட்டாங்க. இன்னைக்கு நீட் தேர்வு என்பது பிரச்சனை கிடையாது. அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து தோல்வி திமுக உள்கட்டமைப்பு. இன்னைக்கு ரோடு போட சொன்னா அப்படின்னா நீங்க ஒரு வண்டி நிறுத்தினா அந்த இடத்த விட்டு ரோடு போடுறாங்க. அவ்வளோ அவசரம். நீ வந்து தப்பி தவறி யாராவது படுத்திருந்தா மேலே தார் ஊத்திட்டு போயிடுவாங்க. உள்கட்டமைப்பு திரு சாலை வசதியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச ஊழல். தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்பிற்கு தேவையான அனுமதி கொடுக்கறது இல்லை. தேசிய நெடுஞ்சாலை தமிழகத்தில் அமைக்கும் பணி மந்தமாயிருக்கு. மருத்துவம் எடுத்தோம்னா அரசு மருத்துவமனைகள் இன்னைக்கு ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கு. ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தோம், சாதாரண காய்ச்சலுக்கு அரசு மருத்துவமனைக்கு போறாங்க, தனியார் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகல அப்படின்னு அரசு மருத்துவமனைக்கு போறாங்க. சாதாரண காய்ச்சலுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடுறாங்க. காய்ச்சலை வந்து அதுக்கு அது வந்து அறிகுறிகளை வச்சு எந்த வித பரிசோதனையும் செய்யாம ரேபிஸ் தடுப்பூசி போடுறாங்க. அதன் பிறகு அந்த பையனுக்கு வந்து சரியாகல கேரளா போய் பக்கத்து மாநிலத்துக்கு தப்பிச்சு போய் உயிரோட காப்பாற்றி திரும்ப கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு எடுத்துக்கட்டு தான். அரசு மருத்துவமனை கோவையில் பார்த்தோம் அப்படின்னா டயாலிசிஸ்க்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு நோயாளி வந்து இறந்து போயிடுறாரு. கேட்டால் வந்து தேவையான மருந்துகள் கிடையாது, அரசு மருத்துவமனைகளில் மருந்து இருப்பு கிடையாது, அந்த மருந்துகளை வெளியில் அவர்கள் சொல்கிற தனியார் ஃபார்மசியில் போய் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அது மிகப்பெரிய ஊழல் நடக்குது இன்னைக்கு. இதையெல்லாம் இப்போ வந்து நமக்கு சென்னையில் பார்த்தோம்னா தவறான சிகிச்சை ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு. இது போன்று மருத்துவத்துறையிலும் தோல்வி. பள்ளி கல்வித்துறை வந்து நமக்கு வந்து சரியான மான் உருவாக்குறது கிடையாது. பள்ளிகளில் வந்து சாதி வந்து மிக பூந்து விட்டு சாதி என்கிற அரக்கன் பள்ளியில் வந்து குடி கொண்டிருக்கான். அதை சரி பண்ணுறதுக்கு எந்த முயற்சியுமே கிடையாது. பள்ளிகளுக்கு கட்டமைப்பு கிடையாது. நிறையா பள்ளிகள் இடிஞ்சு நிலையில் இருக்குது. அதுலேயும் இந்த அரசு தோல்வி. நிதித்துறையில் பார்த்தோம்னா இன்றைக்கி இந்தியாவில் அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. 7.5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. அங்கேயும் தோல்வி. ஆக மொத்தம் வந்து மின்சார கட்டணம் பார்த்தோம்னா வரம்பற்ற பேராசைத்தனத்தால் வந்து கட்டணத்தை 30% அதிகம் பண்ணி அதன் மூலம் இன்னைக்கு தொழில்கள் முடங்கி இருக்கு. இது போல் வந்து முக்கியமான துறைகள் மக்களை பாதிக்கூடிய துறைகளை அனைத்தையும் தோற்றுவிட்டு அதை மறைப்பதற்காக திரும்பும் நீட் என்ற ஒரு போலியான ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிரச்சனையை தூக்கி வச்சுட்டு அதை வந்து திரும்ப வந்து அமைச்சர் போய் பார்க்குறாரு. ஏன் அந்த அமைச்சருக்கு வந்து பிளஸ் டூ தேர்வில் வந்து பயந்திருக்கிற மாணவர்கள் தெரியாதா? அவர்கள் வீட்டுக்கு ஏன் போகிறதில்ல? நீங்கள் குடும்ப தலைவி யாருங்கிறதுக்கு ஒரு தகுதி வைக்கிறீங்க, மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஏன் தகுதி வைக்கக்கூடாது? சில இதில் வந்து இந்த நீட்டை பொறுத்தவரையிலையும் வந்து பல பேர் பலவிதமான கருத்து. எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் வந்தா அப்படி போயிட்டு இப்படி வந்தா இப்படி விளக்கிடுவோம் விளக்கி எடுத்துருவோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் உதயநிதி வந்து நேத்தி ஒரு பத்திரிகை சந்திப்புல வந்து சொல்லியிருக்காரு, கவர்னர் திமுறாக பேசுகிறார் அப்படின்னு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ரெண்டு கருத்து. ஒன்னு, கவர்னர் அரசியல் ரீதியான கருத்துக்கள் சொல்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்லுவதற்கும் அந்த கருத்திற்கான விளக்கங்கள் எதிர்வினை வருகிறது என்றால் அதற்கு பதில் கொடுப்பதற்கும் உரிமை இருக்கிறது. அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. உடனே வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஒரு கட்சி தலைவர்கள் பேச முடியும். ஆளுநர் அது போன்று பேச முடியாது. அதனால் ஆளுநர் வந்து அரசியல் ரீதியாக தன்னுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது நம்முடைய கோரிக்கையை வைக்கிறோம். ரெண்டாவது, அமைச்சர் உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மக்களை ஆசை காட்டி ஏமாற்றி வரும் அமைச்சர். இப்போதான் அமைச்சராயிருக்காரு. ஒரு தந்தையின் மகன், கலைஞரின் பேரன் என்ற ஒரே காரணத்தினால் அமைச்சராயிருக்காரு. அவர் என்ன அப்படின்னா 2019 தேர்தலில் அப்போ ஒரு பை எலெக்ஷன் நடந்துச்சு. 23-24 சட்டமன்றங்களுக்கும் இடைத்தேர்தல் நடந்தது. அப்போ அனைவரும் நகைக்கடன் வாங்குங்க, 5 சவரன் நகைகள் வச்சு நகைக்கடன் வாங்குங்க, அடுத்து வர்றது நம்ம ஆட்சி தான், வந்தவுடன் நகைக்கடன் ரத்து செய்யப்படும்னு சொன்னார். இதுவரைக்கும் செஞ்சாங்களா? அதாவது ரத்து பண்ணாங்க. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக 35 லட்சம் கடன்களில்
வெறும் வந்து 13 லட்சம் கடன்களை மட்டும் ரத்து பண்ணாங்க. அப்போ மீதி இருக்கிற மக்கள் ஏமாந்து போய்விட்டார்கள். 20 லட்சத்துக்கும் மேலான குடும்பங்களை ஏமாற்றி இருக்கிறார். அது போல நீட் என்பது ஒட்டுமொத்த கல்வித்துறையின் பிரச்சனை கிடையாது. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், நீட்டை வந்து யார் அப்படிங்கறது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் முதல் 10 லட்சம் மாணவர்கள் வருடா வருடம் +2 தேர்வு எழுதுறாங்க. +2 தேர்வு, அந்த 10 லட்சம் மாணவர்களில் 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் மாணவர்கள் மட்டுமே மருத்துவ படிப்புக்கு தகுதியானவர்கள். அவங்க வந்து பயாலஜி படிச்சிருக்கணும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். மருத்துவ படிப்புக்கு தயாரான மாணவர்கள் என்பது 1 முதல் 1.5 லட்சம் மாணவர்கள் மட்டும்தான். அப்ப அந்த 1.5 லட்சம் பேர்ல எத்தனை பேருக்கு வந்து உண்மையில மருத்துவ கனவு இருக்கு, எத்தனை பேர் அப்படிங்கறது வந்து என்னால மருத்துவம் படிக்க முடியும்னு நம்புறாங்க, அதற்கான முயற்சிகள் போடுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணிக்கையை வந்து 25,000 முதல் 50,000 மேல இருக்காது. இதுதான் உண்மையான எண்ணிக்கை. நம்ம வந்து நீட் தேர்வு எழுதுறேன், எல்லாருமே நான் வந்து நீட் தேர்வு எழுதுறேன் அதனால மருத்துவராயிரம் எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்க போறதில்ல. இது காலங்காலமாக இப்படிதான். மருத்துவ படிப்பு என்பது சில பேர்த்துக்கு கனவு தான், சில பேர்த்துக்கு வந்து அது கடின முயற்சிகள் அந்த குடும்பம் அறிந்திருக்கிறது. அது வந்து ஒன்றும் புதிதாக நம்ம ஒன்றும் இல்லாத ஒரு எட்டுக்கட்டி நம்ம சொல்றது கிடையாது. இப்ப ஏதோ நுழைவுத் தேர்வு புதிதாக நீட்டு தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் காலகட்டத்தில் 1980களிலே TNPCEE தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு தேர்வு இருந்துச்சு. அதோட நோக்கம் வந்து +2 படித்த மாணவர்களில் ஒரு இன்னொரு தேர்வு வச்சு அதிலிருந்து யார் யார் வந்து நல்ல மார்க் வாங்கலோ கட் ஆஃப் எடுப்பாங்க. அதில் வந்து அந்த என்ட்ரன்ஸ் மதிப்பெண் +2 மதிப்பெண் இது ரெண்டையுமே கூட்டி கட் ஆஃப் எடுத்து அந்த கட் ஆஃப் மூலம் வந்து தரவரிசை போடப்பட்டு அதன் மூலம் கவுன்சிலிங் வரவழைத்து அதன் மூலம் அட்மிஷன் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு 15 கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு மேல செயல்பாட்டில் இருந்த ஒரு முறை. TNPCE இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கும் மருத்துவ படிப்புக்கும் ஒரே எக்ஸாம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் பயாலஜி 4 சப்ஜெக்ட்ல எழுதணும், அதை வச்சு கட் ஆஃப் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து நடைமுறையில் இருந்த நுழைவுத் தேர்வு என்பது தமிழகத்துக்கு புதிது கிடையாது. தமிழகம் சொல்ல போனா முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க, நீட்டுக்கு முன்னாடி அது கொண்டு வந்துச்சு. அதை வந்து 2005-2006 காலகட்டத்தில் வந்து அந்த நுழைவுத் தேர்வை ரத்து பண்றாங்க. அதனுடைய நோக்கம் வந்து நுழைவுத் தேர்வு எழுதுவதால் மாணவர்கள் யார் மருத்துவ படிப்பிற்கு யார் இன்ஜினியரிங் செல்ல முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி வருது. அந்த கேள்வி இல்லாமல் அனைவருமே தகுதி அப்படிங்கிறத கொண்டு வரக்காக அந்த நுழைவுத் தேர்வை எடுத்தாங்க. அதன் பிறகு பொறியியல் படிப்புகளை 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் போய் இன்னைக்கு படித்து வேலை கிடைக்காம அது திரும்பவும் குறைந்து இன்னைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் அளவுக்கு வந்து பொறியியல் படிப்புகள் குறைந்து விட்டது. மருத்துவ படிப்புகளுக்கும் அதே மாதிரி தான், இன்னைக்கு வந்து அதன் மூலம் தனியார் கல்விகள் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த வேறுபாட்டை களைய வேண்டும். யாருக்கு திறன் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் திரும்ப கொண்டு இந்தியா முழுவதுக்கும் ஒரே தேர்வு நீட் அப்படி கொண்டு வந்து தான் நீட்டே ஒழியா. இது என்னமோ வந்து தமிழ்நாட்டில் இல்லாத தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எந்த காலத்தையும் எழுதாத மாதிரி புதிய தேர்வு கிடையாது. இடையில கொஞ்ச நாள் இல்லை, 10 வருடங்கள் இல்லை, திரும்பவும் நீட் வந்திருக்கு. அடுத்த குற்றச்சாட்டு என்ன வைப்பாங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கல அப்படின்னு குற்றச்சாட்டு வைப்பாங்க. நீட் வருவதற்கு முன்பும் ஏன்னா நான் 10 வருஷம் டேட்டா வேணா கொடுக்குறேன், நீட் வருவதற்கு முன்பும் 1% மட்டும்தான் அரசு பள்ளி மாணவர்கள் போனாங்க. 3000 இடங்கள் இருந்தது, அதில் 30 மாணவர்கள் 40 மாணவர்கள் மட்டுமே அரசு பள்ளி மாணவர்கள். இன்று வந்து எண்ணிக்கை அதிகமாகி அரசு கல்லூரிகள் எண்ணிக்கை அதிகமாகி மோடி அவர்கள் முயற்சியால் எண்ணிக்கை அதிகமாகி அதன் கூடவே நீட் மூலமாக 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தால் மட்டுமே இன்னைக்கு வந்து நமக்கு 350-400 மாணவர்கள் வரை MBBS படிக்கிறாங்க. அது மொத்தம் வந்து முடிஞ்ச பிரச்சனையே திரும்ப கிளறாங்க. உதயநிதி அவர்கள் வந்து என் ரகசியம் இருக்கு, நான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து பண்ணிடுறோம் ரகசியம் இருக்குன்னா கதை அடிச்சுட்டு அந்த ரகசியத்தை 2 வருடங்களாக செயல்படுத்த கிடையாது. அந்த ரகசியம் என்னன்னா ஆளுநர் மேலே கம்ப்ளைண்ட் போடுறது. இப்போ ஒரு வடிவேல் படம் ஒன்று, ஒரு காமெடி ஒன்று இருக்கு, ஒரு பிரச்சனையில் வந்து அவர்கள் துரத்துவார், ஒரு பெட்டி தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பார், அங்கே போய் ஒரு முட்டுச்சந்தில் வந்து மாட்டிக்குவார். அப்போ அவர் அப்பா சொன்ன அந்த இது ஞாபகம் வரும், தம்பி உனக்கு எப்பப்போ பிரச்சனை வருதோ அந்த பெட்டியை தர, அது வந்து உன்னை காப்பாத்துன்னு சொல்லுவார்.
இப்ப உதயநிதி அவர்களுக்கு அவருடைய துறையில தோல்வி. அவங்க இப்ப இன்னைக்கு நம்ம செய்தி பார்த்தோம்னா கோவையில வந்து ஸ்டேடியம்ல வந்து வாடகை பாக்கியில ஊழல் இருக்குன்னு சொல்றாங்க. மாணவர்கள் தேசிய அளவில் அனுப்புறதுல ஊழல் இருக்கு. விளையாட்டுத்துறைய எக்கச்சக்கமான தோல்வி, அதுக்கு பதில் கிடையாது. மருத்துவத்துறையில தோல்வி, இது எல்லாம் சமாளிப்பதற்காக திரும்பவும் நீட் எடுக்கிறாரு. இது வந்து அவருக்கு வந்து ஆபத்து காலத்தில் உதவுற ஒரு மொன்ன கத்தியாதான் அந்த நீட்டை சொல்றாரு. இது வந்து நீட் அரசியல் இனிமேல் எடுபடாது, மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள், மாணவர்கள் தயாராகி விட்டார்கள். அப்போ வந்து நம்ம அந்த 50,000-60,000 மாணவர்கள் யாருக்கு மருத்துவ கனவு இருக்கோ அவங்க தயாராகிட்டாங்க. அந்த 50,000 குடும்பங்கள் வந்து தயாரா இருக்காங்க நீட்டுக்கு எழுதிதான் நம்ம மருத்துவ இடங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு. இப்ப என்னால வந்து இன்னும் 2-3 எடுத்துக்காட்டே சொல்ல முடியும். திருப்பூர்ல புதிதாக மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு. அங்க இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு அவரோட அந்த தாயோட தந்தை கிடையாது, தாயோட அவங்களோட சொந்த முயற்சியில, சாதாரண விவசாய குடும்பம், சொந்த முயற்சியில நீட் எழுதி இன்னைக்கு அவங்களுடைய பொண்ணும் மகனும் இருவருமே மருத்துவத்துல இடம் வாங்கிட்டாங்க. பொண்ணு வந்து திருப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மத்திய அரசு கொண்டு வந்த புதிய மருத்துவக் கல்லூரி, பையன் வந்து கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில. கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி வந்து முன்னாடி 100 இடம் இருந்துச்சு, மத்திய அரசு நிதி கொடுத்து 150 இடமா ஆக்குனாங்க, அதனால கூடுதலாக வாய்ப்பு. ஸோ இது போன்ற மொத்தமா அவங்க செலவு பண்ணது 75,000 ரூபா, பொண்ணுக்கு 75,000, பையனுக்கு 75,000 ரூபா செலவு பண்ணி எந்த வித கோச்சிங் போகாம அவங்க அரசு பள்ளியில படிச்சு அந்த இடத்த மூலம் வந்திருக்காங்க. ஸோ இது போன்ற வெற்றி கதைகள், சக்சஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு. அதை மறைப்பதற்கு அமைச்சர் முயற்சி பண்றாங்க. மக்கள் நம்புவாங்களா நமக்கு தெரியாது. எல்லா விதத்தையும் ஏமாத்திருக்காங்க. 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்த திமுக எல்லா இடத்துலையும் தோற்று போயிருக்கு. இன்னைக்கு வந்து மகளிர் உரிமை தொகை 1,000 ரூபா சொல்றாங்க. அந்த 1,000 ரூபா எங்கிருந்து வருது? பட்டியல் என மக்கள் நன்மைக்காக அவர்களுடைய கல்விக்கு மத்திய அரசு கொடுக்குற நிதியில மடை மாற்றம் செய்து அதன் மூலம் மாதம் 1,000 கொடுக்குறாங்க. இது போன்ற 1,000 ரூபாய் கொடுப்பது முக்கியம் கிடையாது, இருக்கிற சேவைகளை குறைப்பது தவறு. டாஸ்மாக் சாராயம் 34,000 கோடி முன்னாடி இந்த அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வந்து அதை 50,000 கோடியை அதிகப்படுத்தி அதுலேருந்து நிதி எடுத்துறாங்க. ஸோ இது போல 1,000 ரூபாய் கொடுப்பது முக்கியம் கிடையாது, அந்த 1,000 ரூபாய் எங்கிருந்து வருகிறது? அதே குடும்பத்தில் இன்னைக்கு வந்து 1 கோடி ஆண்கள் தினசரி குடிக்கிறாங்க. தினசரி குடிப்பழக்கம் மொத்தம் வந்து 1.5 கோடி வாங்குறாங்க, அதில் 1 கோடி வந்து தினசரி குடிக்கும் பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. அந்த 1 கோடி மக்கள்ல 70 லட்சம் பேர் வந்து வறுமையில் இருக்கிற மக்கள், கூலி வேலைக்கு போறவங்க. அவங்ககிட்ட இருந்து நீங்க வந்து டெய்லி சரக்கு வித்து பணம் வாங்கி அந்த பணம் திருப்பி 1,000 ரூபான்னு கொடுக்குறீங்க. இதுதான் திராவிட மாடலோட சாட்சி எல்லாமே. இதை இத்தனை தோல்விகளை மறைப்பதற்காக அமைச்சர் உதயநிதி அவர்கள் மீண்டும் புதிதாக ஒரு கட்டுக்கதை கொண்டு வர்றாரு. நான் பார்க்கறேன் ரொம்ப தெளிவா டேட்டாவோட நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 720க்கு 720 இந்த வாட்டி ரெண்டு பேர் எடுத்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் தான். இந்த அரசியல்லாம் தாண்டி அரசாங்க பள்ளி மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து தேர்ச்சி பெற்று முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஏழை மாணவர்கள் நிறைய பேருக்கு வந்து இதில் அட்மிஷன் கிடைக்குது. யாருக்கு அட்மிஷன் கிடைக்கல அப்படின்னா வென் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட்ஸ், நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்காமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த மார்க், அதாவது பாசிங் அண்ட் 12th எக்ஸாம், அதாவது HSLC எக்ஸாம் இஸ் டிஃப்ரெண்ட், பாசிங் அ காம்படிட்டிவ் எக்ஸாம் இஸ் டிஃப்ரெண்ட். நான் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விடுவது என்னவென்றால், மாணவர்களை காம்படிட்டிவ் எக்ஸாம் அதர் ஸ்டேட்ஸ் பண்ணுற மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து தயார்படுத்துவதற்கு வேண்டுகொள்கிறேன். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி செல்வா. தேங்க்யூ வெரி மச். நன்றி.